வணக்கம். ஒட்டுமொத்த சுமைகளையும் ஒன்றாய் சுமந்த அப்பாவை பார்த்து மகன் சொல்கிறார், அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு என்று. காலம், காலத்தின் கட்டாயம் இது. ஒவ்வொரு அப்பாவையும் நினைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தை காப்பாற்ற பெற்ற சுமைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒன்று மட்டும் விளங்குவதில்லை. அப்பா, அப்பாவினுடைய உடம்பு நல்ல திடகாத்திரமாக இருக்கிற வரையில் மகன்கள் அப்பாவை எதிர்த்து பேசுவதில்லை. அப்பாதான் கடவுள், அப்பாதான் தெய்வம் என்கிற நிலைமை இருக்கிறது. இதே அப்பாவுக்கு வருமானம் இல்லாமல் போய், அப்பாவிற்கு வேலை இல்லாமல் போய், அப்பாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகின்ற பொழுது அப்பாவினுடைய பேச்சு எடுபடுவதில்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரே ஆளாக நின்று தாங்கிய அப்பாவின் வலிகளும் வேதனைகளும் எண்ணி பார்க்க இயலாது. குடும்பத்தை தோளில் சுமந்து மக்களின் பசிக்காகவும் மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் ஓடோடி உழைத்த தந்தையினுடைய பேச்சு எடுபடாமல் போகிறது. இருந்தும் எந்த அப்பாக்களும் வருத்தப்படுவதில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறும் நிலைமைக்கு ஏற்ப அப்பாக்கள் தங்களை முன்னிறுத்தி கொள்கிறார்கள். வேண்டாம் போ, நமக்கு தான் வயசாயிடுச்சே அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய பசங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைய பசங்க அப்பாவினுடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதில்ல. அப்பா பட்ட துன்பத்தை எண்ணி பார்க்குறதில்ல. அதனால் பசங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அப்பாவுக்கு என்ன தெரியும், அப்பா என்ன செஞ்சார், அப்பா ஏது செஞ்சார் அப்படிங்கிற கண்ணோட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்பா பட்ட சுமைகள் ஒவ்வொன்றும் ஒரு தழும்பு. அந்த தழும்புக்கு மருந்து கிடையாது. அப்பா பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றும் சொல்லி மாளாது. அப்பா என்னும் சிகரம் இல்லை என்றால் குடும்பம் இல்லை. குடும்பத்தில் இருக்கும் அத்தனை மகிழ்ச்சிக்கும் மூல காரணம் அப்பாத்தன். ஆனால் அப்பாக்கள் வயதாகிவிட்டால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்கிற நோக்கில் பெற்ற பிள்ளைகள் பார்க்கிறார்கள். தவறு. அந்த தவறை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்பாவை கண்டிப்பாய் போற்றி புகழ வேண்டும். அப்பாவிற்கு உரியாத மரியாதை கொடுத்து அவரை அன்பாய் அரவணைக்க வேண்டும். அப்பாவினுடைய சொற்களும் அப்பாவுடைய எண்ணங்களும் மதிக்கப்பட வேண்டும். அப்பா என்னும் அறிவு கடல், அப்பா என்னும் அன்பு சுரங்கம், அப்பா என்னும் அருவி, அப்பா என்னும் பாசமழை. ஒவ்வொரு நாளும் அப்பாவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் குழந்தைகளுக்குத்தான் தெரியும் அப்பாவின் பாசம். அப்பா என்ன வாங்கி வருவார், அப்பா என்ன கொண்டு வருவார், அப்பா ஏது கொண்டு வருவார் என்று எண்ணி பார்க்கிற ஒரு நிலையை நாம் இன்றும் மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு துளியும் அப்பாவினுடைய உழைப்பு.
பெற்ற மகன்கள் ஒருவரும் அப்பாவினுடைய பேச்சை மதித்து அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அப்பாவை வணங்க வேண்டும். ஒவ்வொரு அப்பாக்களும் ஒரு சுமை தாங்கி, அந்த சுமை தாங்கியில் நாம் சுமை தாங்கி கல்லாய் அவர்களை பயன்படுத்திவிட்டு நாம் போகக்கூடாது. சுமை தாங்கி என்று சொன்னால் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு நாம் இளைப்பாறுவதற்குள்ள ஒரு கல். நம்மளையெல்லாம் சுமையாய் சுமந்து ஏற்றி வைத்துவிட்டு இன்று ஓரமாய் உட்கார்ந்திருக்கும் அந்த சுமை தாங்கியை நாம் என்றும் சங்கடப்பட விடக்கூடாது. அப்பா என்பவரை மதித்தாக வேண்டும். அப்பா, அப்பாவினுடைய அன்பும் அப்பாவினுடைய அரவணைப்பும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கண்டிப்பாய் தேவை. வாழ்க்கை சக்கரம், வாழ்க்கை சக்கரம் அனைவருக்கும் ஒன்றுதான். இன்று குழந்தை, நாளை சிறுவன், நாளை வலிவன், நாளை மறினால் இளைஞன், மனிதன், மகன். ஆகையால் அப்பாவை வணங்குவோம், அடுத்து அப்பாவை போற்றுவோம். அப்பா நன்றி, தாத்தா வணக்கம். இப்படி வாழ்க்கை சுழற்சி